ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாள் ஆச்சு தமிழில் வீடியோ போட்டு. ஸோ அதனால் இப்போ தமிழில் ஒரு செஷன், ஜென்ரேட்டிவ் ஏஐ. ரொம்ப பயங்கரமாக இந்த டாபிக் பற்றி எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. ஜென்ரேட்டிவ் ஏஐனா என்ன, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்னால் என்ன, இதெல்லாம் ரொம்ப நிறைய பேசிகிட்ருக்காங்க. ஸோ இந்த செஷனில் உங்களுக்கு ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்னன்னு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தர போகிறேன். ரொம்ப ஈஸி தான், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. முதல்ல நமக்கு இந்த சர்க்கிள் தெரியணும். இது நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம், மிஷின் லேர்னிங்கில், டீப் லேர்னிங்கில், எல்லாத்துலேயும் நம்ம அதை பார்த்து தான் இருக்கும். முதல்ல இதான் படிப்போம். பெருசாக ஒரு வட்டம் இருந்தது, அது வந்து ஏஐ. அந்த ஏஐக்குள்ளே அடுத்த வட்டம் வந்தது, அது மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்குள்ளே அடுத்த வட்டம் வந்தது, அது டீப் லேர்னிங். டீப் லேர்னிங்குள்ளே இப்போ இன்னொரு வட்டம் வந்திருக்கு, அது பேர் தான் ஜென்ரேட்டிவ் ஏஐ. அவ்வளோதான், இது ஒரு ஏஐ டெக்னாலஜி. பேர்லேயே சொல்லிட்டேன், ஜென்ரேட்டிவ் ஏஐ, ஏஐ டெக்னாலஜி. ஸோ இது என்ன பண்ணோம், இது ஜென்ரேட் பண்ணோம். என்ன ஜென்ரேட் பண்ணோம், கண்டென்ட்டை உருவாக்கும். என்ன கண்டென்ட்டு, டெக்ஸ்ட்டு, ஆடியோ, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் உருவாக்கும். இது வந்து எம்எல்லுக்குள்ளே டிஎல், டிஎல்குள்ளே ஜென்ரேட்டிவ் ஏஐ வருது. ஸோ எல்லாமே சேர்ந்து ஒரு சப்செட் தான் அது. எம்எல்குள்ளே டிஎல் இருக்குது, டிஎல்குள்ளே ஜென்ரேட்டிவ் ஏஐ இருக்குது. ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐங்கிறது பார்த்தீங்கன்னாக்க, கனெக்ஷன் பிட்வீன் எம்எல், டிஎல், ஜென்ரேட்டிவ் ஏஐ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐங்கிறது சப்செட். எதோட சப்செட், டீப் லேர்னிங்கோட சப்செட். ஓகே, உங்களுக்கு இதெல்லாம் முன்னாடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா என்ன, அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா என்ன, லேபிள்னா என்ன, இதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடியே மிஷின் லேர்னிங் ஃபண்டமெண்டல்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியலன்னா அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ரெண்டு டைப் ஆஃப் டீப் லேர்னிங் மாடல் இருக்குது. ஒன்று வந்து டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல், இன்னொன்று ஜென்ரேட்டிவ் மாடல். டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல்னால் என்ன, ரொம்ப சிம்பிள். ஒரு கிளாசிஃபிகேஷனோ இல்லை ப்ரெடிக்ஷனோ பண்ணுறதுக்கு டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன, ஒரு கேட்டோட இமேஜ், ஒரு பூனையோட இமேஜை கொண்டு போய் நம்ம சிஸ்டமில் கொடுத்தா அது கேட்டா டாகான்னு சொல்லிட்டா முடிஞ்சுது, அவ்வளோதான். கிளாசிஃபை பண்ணுறோம், கேட்டா டாகா. ஆனால் எப்படி பண்ணுறோம், இதை முன்னாடியே அந்த சிஸ்டமை நம்ம ட்ரெயின் பண்ணியிருப்போம். எப்படி, ஆயிரக்கணக்கான கேட்டோட இமேஜை வச்சு அந்த சிஸ்டமில் ட்ரெயின் பண்ணி, லேபிள்டு டேட்டாவை வச்சு ட்ரெயின் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த சிஸ்டமை யூஸ் பண்ணி நம்ம ஒரு புது இமேஜை கொடுக்கும்போது அது கேட்டா டாகான்னு சொல்லிடும், அவ்வளோதான். மாடல் ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா அந்த மாடலை வச்சு க்ளீனாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு பேர் கிளாசிஃபிகேஷன். சிம்பிளாக அழகாக ப்ரெடிக்ட் பண்ணி கிளாசிஃபை பண்ணி கொடுத்துட்றோம். இது வந்து டிஸ்கிரிமினேட்டிவ் மாடல்னு பேர் இருக்குது. பட் ஜென்ரேட்டிவ் மாடல்னால் என்ன, ஒன்றுமே இல்லை, புது கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது தான் ஜென்ரேட்டிவ் மாடல். நான் ஒரு ஆயிரக்கணக்கான பூனையோட இமேஜை வச்சு சிஸ்டமை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பூனை ஜென்ரேட் பண்ணி கொடுன்னு கேட்குறேன், அது என்ன பண்ணும், உடனே ஒரு புது பூனையை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும், புது பூனை இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். எப்படி ஜென்ரேட் பண்ணோம், ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கிற ட்ரெயினிங்கை வச்சு அது புது பூனை இமேஜை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டா அதுதான் ஜென்ரேட்டிவ் மாடல். நம்ம என்ன பண்ணுறோம், ஜென்ரேட் பண்ணுறோம். ஜென்ரேட் பண்ணும்போது, புதுசாக ஜென்ரேட் பண்ணும்போது ப்ரீவியஸ்லி எடுத்த ட்ரெயினிங்கை யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐ என்ன, ரொம்ப சிம்பிள். இதை வச்சு புது கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். எதை வச்சுன்னா, பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் ட்ரைனிங். நீங்கள் ஏற்கனவே கொடுத்த ட்ரைனிங்கை அடிப்படையாக வச்சு புதுசாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு பேர் ஜென்ரேட்டிவ் ஏஐ. இது என்ன பண்ணுது அப்படின்னாக்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல், அதாவது ஒரு மாடல் கிரியேட் பண்ணும். எதை வச்சுன்னா, நீங்கள் கொடுக்குற ட்ரைனிங் வச்சு. அப்புறம் நீங்கள் வந்து கேட்குறீங்க இல்லையா, எனக்கு சச்சின் டெண்டுல்கர் பேட்டோட இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடு நீங்கள் கேட்குறீங்க. அப்படி கேட்கும்போது உங்களுடைய ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம், அதை நீங்கள் கொடுக்குற இன்புட்டுக்கு பேர் ப்ராம்ப்ட். சாட் ஜிபிடியில் கொடுக்குறீங்க இல்லையா, அதுக்கு பேர் ப்ராம்ப்ட். அந்த ப்ராம்ப்டை பேஸ் பண்ணி, ப்ராம்ப்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலை யூஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி தரும். ரொம்ப சிம்பிள். ஜென்ரேட்டிவ் என்ன பண்ணுது, ஜென்ரேட் பண்ணுது. எதை பேஸ் பண்ணி, நீங்கள் கொடுக்குற கொஸ்டினை பேஸ் பண்ணி. எதை எடுத்து ஜென்ரேட் பண்ணுது, ஏற்கனவே நீங்கள் கொடுத்த ட்ரைனிங் எடுத்து ஜென்ரேட் பண்ணுது. முடிஞ்சுதா, ரொம்ப சிம்பிள். இமேஜ், ஆடியோ, நேச்சுரல் லாங்குவேஜ், இது எல்லாமே ஜென்ரேட்டிவ் ஏஐக்குள்ளே வந்துடும். நம்பர், டிஸ்க்ரீட்டு, ப்ராபபிலிட்டி, இதெல்லாம் வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐக்குள்ளே வராது. ஸோ இமேஜஸ், ஆடியோ, இதெல்லாம் நேச்சுரலாகவே உள்ளே வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐக்குள்ளே வந்துடும். உங்களுக்கு நான் ஜென்ரேட்டிவ் ஏஐ பண்ணுறதுக்கான, ஜென்ரேட்டிவ் ஏஐ வச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அடுத்த வீடியோவில் காட்டுறேன், அடுத்த செஷனில் காட்டுறேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஜென்ரேட்டிவ் ஏஐ பேசிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது கிளியராக உங்களுக்கு எதாவது புரியல, அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா எனக்கு சேட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.